ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஒரு ஒரு டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டூலாக வந்து ஸ்டாம்ப் டூல் அப்படின்றத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டாம்ப் டூலுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் கீ வந்து எஸ்ஸு. ஸோ அதை நீங்கள் கீபோர்டில் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் டூல் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பி நம்ம இமேஜ் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ட்டோடு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கர்சர் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஜஸ்ட் அது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே ட்ரா மாதிரி பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இங்கே இந்த ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி தெரியுது இல்லையா, நம்மளுடைய இமேஜ் எங்கே ட்ரா ஆகுதுன்ட்டு நாம் அங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு எந்த இடம்லாம் வேணுமோ ஸோ அந்த இடத்துல நாம் ஈஸியாக வந்து இதெல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு இமேஜை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன், இதே ப்ளேஸ் பண்ணி அதாவது இங்கே இருக்கிற ஒரு இமேஜை இங்கே நான் ஒரு காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டாம்ப் டூல் வச்சு இங்கே இருக்கிற இமேஜை இன்னொரு தடவை இல்லை நாம் வந்து ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி கற்றுக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டாம்ப் டூல் வந்து பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல். பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல்ன்றது எப்படின்னா ஒரு பேட்டர்னை வந்து நாம் வந்து ஸ்டாம்ப் டூல யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஒரு நியூ லேயரை உனக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கான வித்து சைசஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுபடியே பண்ணுங்கள். வித்து 12, ஹைட் வந்து 8, ரெசல்யூஷன் 300, எல்லாமே இன்ச்சில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு பேட்டர்னை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுட்டுக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு தென் இதை வந்து பாயிண்டரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அவ்வளோ ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கணும். ரொம்ப பெருசாக தான் ஒரு 400 அப்படி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒபேசிட்டி 100 இருக்கட்டும், ஃப்ளோ வந்து 100 வச்சுக்கணும். உங்களுடைய இமேஜஸ் வந்து இங்கே லைட்டாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இது மேலே ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. நான் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், நான் வந்து எப்படி நமக்கான ஒரு பேட்டர்னை கஸ்டம் பண்ணுறது, அதாவது நாமளாக ஒரு பேட்டர்னை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னுடைய வேறு ஒரு வீடியோ இருக்குது, அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.